ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அன்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபின்னிஃப்டியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இன்னொன்று, எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்டில் என்ன பண்ணியிருந்தார்னா, சார் எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து சரியான மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னார். ஸோ ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போது அந்த மொமெண்டம் இல்லை, அதாவது ஃப்ளக்ஷுவேஷன் பர்டிகுலர் ஸ்டாக்கில் நல்லா இல்லை, அந்த இண்டெக்ஸில் இல்லை, அந்த அண்டர்லைனிங் அசெட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பண்ணும்போது அவுட் ஆஃப் த மணியில் எப்போதுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போது இன்றைக்கி வந்து ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி டே 17ஆம் தேதி, சரிங்களா? இன்றைக்கி 17ஆம் தேதி. ஸோ இப்போ இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாமே உங்களுக்கு 0.5 அப்படிங்கிற மாதிரி போயிடும் பாருங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடில் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபின்னிஃப்டி 19,950 அப்படிங்கிற ஒரு ரவுண்டு ஃபிகரில் எடுத்துப்போம். இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஜீரோவாக இருக்கும். அது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா, இந்த இடம் நீங்கள் வந்தாலே அடுத்த மணியில் ஏதோ ஒன்று கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நின்றோம், சரிங்களா? அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டையுமே செல் பண்ணிடுவாங்க. மார்னிங்கே செல் பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் அவுட் ஆஃப் த மணி எடுக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் இருந்தாலும், சரிங்களா, ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருந்தாலும் அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த மட்டும் எக்ஸ்பைரி டேல மூமெண்ட் இருக்காது. அதனால தான் இந்த மணியில் ட்ரேட் பண்ணும். இப்போ இந்த மணியில் ஆப்ஷனை செல் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்களேன். இப்போது இதிலேருந்து ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக போகும், சரிங்களா? 19,943 இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், 19,850 அப்படிங்கிறத எடுத்துப்போம். இது கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன், கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி, சரிங்களா? அப்போ புட் ஆப்ஷனாக என்ன பண்ணணும், இதிலிருந்து ஒரு 100 பாயிண்ட் நான் மேலே போகணும். அப்போது 20,000, சரிங்களா, 50 எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புட் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன். புட் ஆப்ஷனோட இந்த மணிக்கு நான் போயிடுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வேல்யூவில் இருக்கும். இப்போ இதில் எனக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் சரியாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே தான் போகும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே காலையிலே நான் என்ன பண்ணியிருப்பேன், புட் ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ நான் 10 மினிட்ஸ் கேண்டில் போட்டுடுறேன். நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 10 மினிட்ஸ் கேண்டில் நான் செல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? நான் மார்னிங்கே செல் பண்ணிட்டேன். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மார்க்கெட் கீழே சரி சரியாக ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் சரி, கரெக்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் மேலும் போகும்போது, அதாவது அந்த அண்டர்லைனிங் அசெட் மேலே போகும்போது புட்டு கீழே சரிஞ்சிருக்கும். பட் நான் செல் பண்ணலை, சரியான எனக்கு இங்கே மொமெண்டம் இல்லை. ஸோ எனக்கு லாஸும் இல்லை, ப்ராஃபிட் உள்ள மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பட் எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 80 வரைக்கும் எனக்கு போயிருக்கு, சரிங்களா? நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 26 பாயிண்ட் இதில் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதே எடுத்துப்போம், சரிங்களா? இன்னொன்று, அடுத்து கால் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இதனுடைய 10 நிமிஷம் கேண்டில் கால் ஆப்ஷன், இதனுடைய 10 நிமிஷம் கேண்டிலை பிரேக் ஆகும்போது நான் என்ட்ரி கொடுத்துட்றேன். என்ட்ரி கொடுத்தா நீங்கள் பாருங்கள், இங்கே 93க்கு வந்துருச்சு, சரிங்களா? இங்கே 130 எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 37.35 எடுத்துப்போம் ரவுண்டாக. கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட், அங்கேயும் ஃபெயிலியர் இல்லை. அதனால தான் ஆப்ஷனை பை பண்ணுறத காட்டிலும் ஆப்ஷனை செல் பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போது இதில் ரெண்டையுமே ட்ரேடை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணாமல் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். இப்போ நிறையா பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதில் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது. ஸோ பிகினராக வரும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது, அது வந்து யதார்த்தமான உண்மை. அப்போ எல்லோரும் என்ன சொல்லி தருவாங்கன்னா, மார்னிங் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினராக இருக்கிறீங்கன்னா மார்னிங் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சரிங்களா? சிலவங்களாம் வெறி ஆகி கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் 3 ஹவர்ஸ் கேண்டிலை சொல்லாதீங்க சார், நிறையா வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? கமெண்ட்லே வரும். பட் ஒரு 4 பேர் பயன் அடையணும் அப்படின்னா நம்ம சொல்லி தான் ஆகணும். எப்போதுமே இந்த ஒரு நாளைக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்த மட்டும் எது போட்டாலுமே மார்க்கெட் வந்து உங்களுக்கு 3 கேண்டில் வரும், சரிங்களா? 6.5 மணி நேரம் ட்ரேடில்
முதல் மூணு முதல் ரெண்டு கேண்டில் வந்து 3 hour கேண்டில், கடைசி இருக்கிறது வந்து 15 minutes கேண்டில். இப்போது இதனுடைய பிரேக் அவுட் இருந்தாலே சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். இங்கே பிரேக் அவுட்டே நடக்கலை, சரிங்களா? இது ப்ரீவியஸ் டே, அதுக்கு ப்ரீவியஸ் டே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, இங்கேயும் பிரேக் அவுட் இருக்குது, பட் நான் இதை லாஸ்னே எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்புறம் இங்கே வாங்க, பிரேக் அவுட் இல்லை, இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, சரிங்களா? ஒரு சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது, பிரேக் அவுட் பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல, பிரேக் அவுட் ப்ராஃபிட் இருக்குது. அப்போது மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருக்குது. அப்போது சில ரூல்ஸை மட்டும் நீங்கள் இதுக்கு ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் கரியரை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 இண்டெக்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியும் எல்லாத்துக்குமே, நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, இதில் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தாலே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துடும். அப்போது மார்னிங் ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா முழுவதுமாக உங்கள் ப்ராக்டிஸை எங்கே பண்ணுங்கள், 3 hour கேண்டில். அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த ட்ரேட் 3 hour கேண்டில்லாம் பிரேக் அவுட் ஆகும்போது நார்மலாகவே இருக்கும். இன்னொன்று, டார்கெட்டை பொறுத்த மட்டில் இன்ட்ராடேயில் மேஜராக அது கரெக்டாக போயெல்லாம் அந்த பொசிஷனில் போயெல்லாம் நிற்காது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் லைவ் மார்க்கெட்டில். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டைமிங்கை பேஸ் பண்ணி 3 to 5 minutes ஸ்கேல்பிங் பண்ண பாருங்கள், அது பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.